இந்த வீடியோவை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விபரீத புகழுக்காகவே பிறந்த அந்த ஆறு ராசியினர் யார் என்று பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ஆறு ராசியும் புகழுக்காகவே பிறந்தவர்கள். சிலருக்கு விபரீத புகழும் தேடி வருமாம். இதில் உங்கள் ராசியும் இருக்கா? புகழை பெறுவதற்காக பலரும் பலவித செயல்களில் ஈடுபடுகிறார்கள். புகழுக்காக இயங்குபவர்கள் அதனை பெறுவதற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். சிலருக்கு புகழும் பிரபலமும் எளிதில் கிடைத்துவிடும். இதற்கு அவர்களின் பிறந்த ராசியும் கூட ஒரு காரணமாகவே அமைந்து விடுகிறது. இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எளிதில் புகழ் அடைவார்கள் என்று விவரமாக பார்க்கலாம். முதலாவதாக சிம்மம் ராசிக்காரர்கள். அனைவருமே புகழை விரும்புபவர்களாகத்தான் இருப்பார்கள். அதற்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்றும் விதிவிலக்கில்லை. இவர்கள் புகழ் மற்றும் மற்றவர் கவனத்தை பெற விரும்புவதோடு அதை தக்க வைத்துக் கொள்ளும் திறமையும் இவர்களிடம் அதிகமாகவே உண்டு. இவர்கள் விரும்பும் புகழுக்கு உண்மையில் இவர்கள் தகுதியானவர்கள்தான். ஏனெனில் இவர்கள் மற்றவர்கள் விரும்புவதை கொடுப்பார்கள். இவர்கள் விரும்புவது எப்போதும் இவர்களுக்கு கிடைக்கும் என்று கூற முடியாது. ஆனால் அதற்காக இவர்கள் முயன்றால் கண்டிப்பாக நினைத்த புகழை அடைவார்கள். இவர்களின் சில விபரீத செயல்கள் கூட இவர்களுக்கு புகழை தேடி கொடுக்கும். மேலும் புகழ் மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டுமே இவர்களிடம் நிறைந்து இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களைப் போலவே இந்த நெருப்பு ராசிக்காரர்களும் பிறரின் கவனத்தை ஈர்க்கவும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளது. இவர்கள் புகழை இழப்பது குறித்து அஞ்சுவதில்லை. சரியான செயல்கள் மூலம் மீண்டும் எழுந்து புகழை அடைவார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். புகழை அடைவதற்கு என்று இவர்களுக்கென்று சில தனி வழிமுறைகள் இருக்கும். நினைத்தது போல புகழை அடையவும் செய்வார்கள். அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களும் புகழ் பெற்றவர்களாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் நீண்ட புகழை அடைவதற்கான அனைத்து தகுதிகளும் இவர்களிடமும் உண்டு. இவர்கள் போர் வீரனின் குணத்தை கொண்டவர்கள். படைக்கு தலைமை தாங்குபவர்கள். எனவே போலியான புகழ் மீது ஒருபோதும் இவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். இவர்கள் எப்போதும் வலிமை மற்றும் அதிகாரம் மிகுந்த நிலையில் இருப்பார்கள். தலைமை பொறுப்பில் இருக்க சிம்ம ராசியைப் போலவே இவர்களும் இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள். புகழ் என்பது பெரும்பாலும் கட்டுப்பாட்டை கையில் வைத்து இருப்பவர்களிடம் இருப்பதாய் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரராய் இருக்கலாம். இவர்கள் உடனடியாக புகழ் பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தன்னை நிர்வகித்து புகழ் பெறுவதற்கான திறமையை வளர்த்து கொள்வார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரரை போலவே புகழ் மற்றும் அதிர்ஷ்டமும் இவர்களிடமும் நிறைந்திருக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களிடம் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம். இவர்கள் நாள் முழுவதும் வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, இவர்களுக்கான தேவையான கவனத்தையும் புகழையும் பெறுவார்கள். எந்த வழியில் இருந்தாலும் இவர்கள் புகழை பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் ஆர்வத்தை தூண்டுவது என்பதும் தன்னை பற்றி எப்படி அனைவரையும் பேச வைப்பது என்பதை பற்றியும் அனைத்துமே இவர்களுக்கு நன்கு தெரியும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களும் அதிர்ஷ்டமும் புகழும் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் கவனத்தை ஈர்ப்பவராக மட்டும் இருக்க மாட்டார்கள். தன்னுடைய புகழ் என்ற வெகுமதியை எதிர்பார்ப்பார்கள். எனவே இவர்கள் ஒருபோதும் அதனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தங்கள் புகழுக்கு பிரச்சனை வரும்போது அதனை பாதுகாக்க இவர்கள் போராடுவார்கள், வெற்றி பெறவும் செய்வார்கள்.
கன்னி என்பது ஒரு வலுவான அறிகுறியாகும். அவர்களுக்கு தேவையானவை எதிர்மறையானவை என்றாலும் கூட அதனை எப்படி பெறுவது என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.